பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மழை க்ரீன் பெஞ்சிருதுங்க பனி மட்டுமே பெய்யக்கூடிய இடத்துல மழை பெஞ்சிருது இதுதான் மிகப்பெரிய விஷயம் முதல் விஷயமும் கூட நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு கடந்த பத்து வருடத்தில் இதுதான் முதல் முறையாக மழை பெஞ்சிருக்கு பனி பெய்த இடத்துல மழை பெஞ்சிருக்கு இந்த யூஎஸ் நேஷனல் ஸ்னோ அண்டு ஐஸ் டெல்டா சென்டர் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கான் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து நாங்கள் ட்ராக் பண்ணிட்டு வரோம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ட்ராக் பண்ணுற வரையில் இதுதான் வந்து அதிக மழைப்பொழிவு ஏற்பட்ட ஒரு வருடம் இதுதான் அதிக மழைப்பொழிவு ஏற்பட்ட ஒரு தருணம் கூட அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அபாயகரமான விஷயத்த சொல்லியிருக்கான் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்ச வச்சுக்கும் க்ரீன்லேண்டு எது அப்படின்னு சொன்னால் க்ரீன்லாந்து வந்து இந்தியாவோட சைஸ் ஏறுதுன்னா மூணில் ரெண்டு பகுதி சைஸு க்ரீன்லாண்டு இருக்குது அந்த கிரீன்ல பகுதி பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி சதுர கிலோமீட்டர் கொண்ட பகுதியில் மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் சதுர கிலோமீட்டர் வெறும் மட்டுமே அதாவது மட்டுமே இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த கடந்த மழை பெய்வின் மழை பெய்ததின் பொழுது கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டன்ஸ் ஆஃப் ரெயின் மழை பெய்ஞ்சிருக்கு ஏழு பில்லியன் டன்ஸ் ஆஃப் மழை பெஞ்சிருக்குது இது வரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதன் காரணமாக இதன் காரணமாக எயிட் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டன்ஸ் ஆஃப் ஒரே நாளில் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டன்ஸ் ஆஃப் வந்து சர்ஃபேஸ் வந்து மெல்ட் ஆகி கடலில் கலந்துருக்கு இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஐபிசிசி இன்டர்நேஷனல் கவர்மெண்டல் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு வந்து இதை வந்து ரெட் கோட் கோட் ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோனில் வந்து அறிவிச்சிருந்து இது தெரிஞ்ச விஷயம் தான் இந்த கடந்த இருபது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு பனி அந்த பனிப்பாறை உருகுதல் வந்து நடக்க ஒரு தருணமாக அதை அறிவிச்சிருக்காங்க இது இல்லாமல் இது வரைக்குமே இது வரைக்கும் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மட்டுமே ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு பில்லியன் டன்ஸ் ஆஃப் வந்து வந்து கடல்ல கலந்துருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப அபாயகரமான விஷயமா வந்து பாக்குறாங்க இது இல்லாம ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்குமே ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்குமே நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்குமே இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பதுல ஒரு பனி பாறையை இதே நிலைமை நீடிச்சா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல பனி பாறையே இல்லாம பனி பனி பாறை இல்லாம ஒரு சீதோஷ நிலைய ஆர்டிக் சீல நம்ம ஆர்டிக் ஓஷனில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்றத வந்து ரொம்ப ஒரு அபாயகரமான விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க இது இப்படி நீடிச்சுது அப்படின்னு சொன்னால் கடல் மட்டம் இருபது அடி உயர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இருபது அடி கடல் மட்டம் உயர்ந்தது அப்படின்னு சொன்னால் மும்பை நியூயார்க் ஆம்ஸ்டர்டம் இது மாதிரி நகரங்கள் இந்த லோ லைங் கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாமே முழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல வீடியோ போன வீடியோலேயே இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் மீறி இந்த போலார் பேர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பனிக்கரடிகள் அப்படின்னு சொல்ல பண்ணுற இந்த பரடிக்கரைகள் எப்போதுமே கோஸ்டல் இந்த கடல் ஓரங்களில் தான் இந்த உணவை தேடிட்டு இருந்த பனிக்கரையில் இப்போ பல நூறு கிலோமீட்டர்கள் இங்கே உணவு கிடைக்காத சூ சீதோஷ நிலையில் இப்போ உள்ளே போக வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்குது இதுங்கெல்லாம் இப்போ வந்து இந்த கடல் கரை இல்லாமல் உள்ள நூறு பல நூறு கிலோமீட்டர் உள்ளே போய் தன்னுடைய உறவை தன்னுடைய உணவை தேடிட்டு போகிற வேண்டிய நிலைமை சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்குது இதே நிலைமை நீடிச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பனி கரடிகள் இல்லாமல் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு உண்டு அப்படின்னு சொல்லணும் ஒரு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருப்பாரு என்ன ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிஎன் எனக்கு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருப்பாரு அவர் யார் அப்படின்னு சொன்னால் இந்த சம்மிட் ஸ்டேஷனில் நாங்கள் இந்த ஆர்ட்டிக்கு கடற்கரையில் கடற்கரையில் இருக்கிற ஒரு ஆர்டிக் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு ஆள் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் ஐந்து ஆண்டுகளில் வெறும் மூணே முறை தான் அந்த இந்த போலார பேர் அப்படின்னு சொல்லப்படுற பனிக்காரைகளை நாங்கள் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து அடிக்கடி வரக்கூடிய பனிக்காரிகள் இப்போ இந்த கடற்கரை ஓரம் அவங்களாம் இல்லவே இல்லை அவங்க எல்லாம் முன்னாடி உள்ளே போயிட்டு உணவு தேடி உள்ளே போயிட்டாங்க இல்லை சிலது அழிஞ்சே போயிருக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது எங்கே தான் போய் முடியும் இந்த உலகம் எதை நோக்கி போகுது அப்படின்னே தெரியல ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நாம் கவர்மெண்ட்டை எதிர்பார்க்காம நாமளும் சில விஷயங்களை வந்து இந்த க்ரீன் கிரீன்ஹவுஸ் கேஸஸ் எமிட் பண்ணாத அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் ஒரு விடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இளம் நன்றி வணக்கம்